வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இன்ஜெங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். நானும் சார்ஜரும் கபிலன் நிற்கிறோம். கபிலன் வீடியோ எடுத்து வந்துருக்கிறார். சரி, நாங்கள் ஏர்போர்ட்டை பற்றி சுற்றி அந்த ரன்வேயில் நின்று கதைக்க போகிறோம். வாங்கோ, காணொலிக்கில் செல்வோம். எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இந்த ஏர்போர்ட்டுக்கிட்ட இந்த தேனீக்கள் வளர்க்குற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்னடத்தில் பாருங்கள், அந்த தேனீக்கள் பறந்து கொண்டு இருக்கு. நான் கிட்ட எங்களுக்கு ஜூம் பண்ண இல்லாது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன உள்ளே போக இல்லாது, இது இந்த ஏர்போர்ட்டை இவங்களை தான் இது செய்கிறாங்க. இதில் வர இந்த தேனீக்களை எடுத்து தேனி எடுத்து அவை டியூட்டி ஃப்ரீ அதுகளுக்கு கொடுக்குறவையும் இந்த என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதுக்காக தான் இந்த இதை செய்யணும்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ சாரதம் சொல்லும் என்னென்னா, இப்போ இந்த ஏர்போர்ட் ஆப்ரேஷன் நடக்கிறபடியால் நிறைய என்வாயன்மெண்ட்டுக்கான கேடு நடக்குதுன்னு, அதனால் திருப்பவும் வந்து அந்த இயற்கைய மொழி உருவாக்கம் செய்கிறதுக்காக தான் இது செய்யணும். அடுத்தது வந்து இதில் நீங்கள் அங்கே பார்க்கலாம் தண்ணி இருக்கிறது. இந்த தண்ணி ஏன் இந்த இடத்துல வருதுண்டா, ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜெட் ஃபியூவல் எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துருங்க தானே, அந்த தண்ணி வந்து இந்த இடத்துல பியூரிஃபை பண்ணி திருப்பியும் ஆற்றுக்கு விடப்படும், இல்லாட்டி விவசாய தேவைகளுக்காக திருப்பியும் மீள இயற்கையில் விடுவிக்க பிறகு தான் இதில் இருக்குது. நீங்கள் அதில் பார்க்கலாம் அந்த கல்லுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதுக்கெல்லாம் இருக்க தண்ணி வந்து இதில் பம்புகள் எல்லாமே இருக்குது. இந்த இதில் காட்டப்படுது பம்ப் ரூமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே சுத்திகரிச்சுட்டு நாங்கள் நிற்கிறதுக்கு பின்பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது. அதுக்குள்ள இதுக்கு பின்னால் ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்து இந்த ரிவருக்குள்ள வந்து திருப்பம் கொடுக்கப்பட்டு விடும். அதான் கபிலனும் நெஞ்சு நிற்கிறோம். சார்ஜனும் பார்த்துக்க, சார்ஜன் தான் இப்போ வீடியோ எடுத்து நிற்கிறார். இப்போ ஏர்போர்ட் இது ரன்வே. கபிலன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் கூட தெரியும். இந்த ரன்வேயை பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அந்த பிளேன் ஸ்பாட்டிங் லொக்கேஷன் சொல்கிற, அதில் வந்து இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து மோஸ்ட்லி வந்து கேமராமேன், இந்த ஃப்ளைட் ஏவியேஷன் சம்மந்தமான ஆக்கள், அந்த படம் எடுக்க வேண்டிய ஆக்கள்லாம் வந்து இந்த இப்படி இந்த குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குது. மூன்று நாள் லொக்கேஷன் இந்த ஏர்போர்ட் சுற்றி இதில் வந்து என்னென்ன அந்த வீடியோ ஃபோட்டோ ஃப்ளைட்டின் வீடியோக்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு இதில் என்ன எடுக்கலாம், அது டிசைனர் ஸ்போர்ட் மாதிரி இருக்குது, இதில் என்ன எடுக்கலாம். ஏவியேஷன் செக்யூரிட்டின்னு சொல்கிறேன். இவேண்ட வேலை என்னென்னா வந்து இந்த கேட்டெல்லாம் வந்து இதில் பக்கத்தில் நாங்கள் நிற்கிற வந்து ஒரு கேட்டுன்னு சொல்கிறேன். இந்த கேட் வந்து லொக்கில் இருக்கும். ஸோ அதை வந்து மேக் ஷூர் பண்ணி அந்த லொக் இதில் லொக்கில் இருக்கான்னு வந்து பார்க்குறக்காக குறிப்பிட்ட ஒவ்வொரு மனத்தியாளத்துக்கு வந்து ரவுண்ட்ஸ் வரீங்க, ரவுண்ட்ஸ் வந்து இதை பார்த்துக்கொள்ளினோம். ஏன்னா பின்னுக்கு தான் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. இன்றைக்கு வந்து அந்த ரன்வே 24 ரைட்டுன்னு சொல்லி அந்த ரன்வேலாம் லேண்ட் ஆகி கொண்டிருக்கு. லேண்ட் ஆகி இந்த இதில் வந்து திரும்பும் இப்படி. ஸோ நீங்கள் கிட்ட வரைக்கும் பாருங்கள் க்ளோஸ்அப்பில். இதில் போகிற வானம் தான் வந்து அந்த வந்து இந்த கேட் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா நிறையாக்கள் வந்து இதில் படங்கள் எடுக்க வருகிறோம். அப்போ தச்சம் வந்து ஒரு பிரீச் பண்ணி நடந்தால் கூட அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அதுக்காக அதை அந்த குறிப்பிட்ட மனுத்தியாளர் வந்து இந்த வந்து இதை பார்ப்பினம் அந்த கேட் எல்லாம் லுக்லான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு. மற்றது இதோட நாங்கள் இந்தியத்தை கனடா சம்பந்தமான இலங்கை சம்பந்தமான சில விடங்களையும் கலப்போம். கலப்போம் பொதுவாக இது என்னென்னு சொன்னால், அன்றைக்கு நீங்கள் கபிலன் சொல்லியிருந்தீங்களே, இது ஒரு கோயில் ஒன்றில் ஒரு அம்மான்ற காலில் ஒரு மாதத்துக்கு முதல் காலில் சில்லுன்னு சொல்லி அது என்ன என்ன நடந்தது அப்படி. இதுவரையில் நான் அப்படியான அப்படியும் கனடாவில் கேள்விப்படையில் நான் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. என்ன என்ன இந்த குறிப்பிட்ட கோயிலில் வந்து திருவிழா நடந்தது. அந்த திருவிழா சமயம் வந்து அந்த அம்மாண்ட காலில் வந்து தேர் சில்லு வந்து ஏறி கால் முறிஞ்சது. நாங்கள் அந்த கோயிலில் பேரை வந்து பொதுவாக குறிப்பிட வேணாம் வேண்டாம். பேர் கோயில பெயர்கள் நாங்கள் சொல்ல விரும்பல. என்னதுக்கானா இந்த ஒரு விழிப்புணர்வாக தான் இதை கைகொண்டு வேண்டாம். நிறைய இல்லைங்க மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தேர்வுகளெல்லாம் இங்கே நடக்குதான். ஆனால் என்னென்னா வித்தியாசம்னா, இங்கே இந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிலைகள் வந்து மாற்றணும். இந்த வந்து சிலங்கால வந்து மரத்தில் சில்லி இருக்கண்டா, நாங்கள் வந்து மணல் வந்து கோயில் சுற்றுப்புலாம் வந்து மணலில் இருக்கும். அந்த கோயில் தேருண்ட வெயிட்டை பொறுத்தவரையில் எங்கே இருந்தாலும் காலையில் அவ்வளோ என்ன இதான். நான் அங்கே தே இதில் வந்து ஆக்கள் வந்து கொஞ்சம் விழிப்பாக செய்வேன். அப்போ அங்கே நடக்காதுன்னு இல்லை, நடந்திருக்கலாம், நடந்திருக்கக்கூடும். நான் என்ன இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் சனத்துக்குள்ளேயே வந்து எங்களால் வந்து உண்ட செய்யலாம் இருக்குண்டா வந்து அது எங்கட குறைபாடாக தான் நாங்கள் கருதணும். வந்து அது இப்போ கோயிலுண்ட பிள்ளையா மக்களுண்ட பிள்ளையா பொதுவாக ரெண்டு பேர்ட்ட பிள்ளையும். ஏன்னா அந்த கோயில் நிர்வாகம் வந்து அவங்க ஆக்கள் நிற்குதுண்டா, அதுக்கேற்ற மாதிரி சில விழிப்புணர்வு இதில் வந்து செய்யணும். அதாவது அந்த டைம் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல வச்சு. இங்கே வந்து அப்படிலாம் நடக்கிறது, அந்த சாமி வந்தவனுக்கும் அந்த டைம் வந்து சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டுமே இல்லை, வந்து ஆக்களும் இதை பார்க்கணும். ஒரு சாமி வேற இந்த இங்கே வந்து அப்படி
சண்டை பிடிச்சு சாப்பாடு வாங்கி அது என்ன அப்படி அப்ப அவனுடைய மக்கள் நீங்க அந்த கோயிலுக்கு போயிக்கல கவனமா இருக்கணும்ன்றதை இந்த தருணத்துல கேட்டுக்கொள்ளுகிறோம். மற்றது இன்னொரு விஷயம், அங்கட தமிழ் ப்ரோஸ் அங்க இலங்கையில சுத்தி வாரதான், அதை பற்றியும் நாங்கள் கதைக்க போறோம். எங்கட தமிழாக்கள் இப்படி ஒரு விஷயங்கள் செய்யல, உண்மையில பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. என்னன்னு சொல்ற, நல்ல ஒரு இது முயற்சி, ஆனா அதை வந்து நெகட்டிவ் காமனம் வருது, பாசிட்டிவ் காமனம் வருது. என்னன்னு சொல்ற, நடக்கிற வந்து நல்லதான், ஆனா வந்து அது அதுல நிறைய கருத்துக்கள் வருது. ஏன் நாங்களும் நடப்போம் பேசாம கேடாஜி என்னத்துல போகலாம் கேடாஜி? இப்ப அது ஒரு சின்ன நாடு நடக்கலாம், சுத்தி நடக்கலாம். கனடாவில இந்த பெரிய நாட்டுல சுத்துறோம்னா நாங்கள் வருஷ கணக்கில் நடக்கும். வெளிநாட்டாக்கு நடப்பயணங்கள் கனவே செய்யணும் தானே. உங்களோட இப்போ வெவ்வேறாக்கள் வெவ்வேறு டைமில் செய்திருக்கணும், அப்போ உங்களோட கருத்து என்ன? பொறுத்த வரைக்கும் நடப்பயணம் ஒரு நல்ல ஒரு எடுக்கோள் எடுத்து செய்தா நல்லது. ஆனால் இப்போ ஒன்று ரெண்டு பேர் நடக்க வலிக்கிறோம், அதை பார்த்து எல்லாம் நடக்க வலிக்கிறது. என்னோடய விஷயம் என்னென்னா, உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாட்டில் சுற்றி நடக்க போகிறீங்களான்றே உங்களுக்கு ஹெல்த் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். மற்றது முக்கியமாக ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். அந்த பேட் கமெண்ட்ஸ் எங்களை ஜூட்டி இப்போ உங்களுடைய இந்தியோ வெட்டியோ எடுத்துக்கொண்டா எல்லாத்துக்கும் பேட் கமெண்டும் பெறும், குட் கமெண்டும் பெறும். இப்போ நாங்கள் அதுகளையெல்லாம் மனதில் போட்டுக்கொண்டா நாங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கலாது. அப்படி எல்லா விஷயத்துலேயும் இதுகள் நடக்கும். எந்த தனிப்பட்ட கருத்து என்னென்னா வந்து நடக்கிற இப்போ ஒரு இன்னொரு இன்னொன்று ஃபாலோ பண்ணி தான் செய்யணும் இல்லை. இப்போ யூடியூப் கூட இன்னொரு ஆளை பார்த்தா இன்னொரு ஆள் செய்ய வலிக்கிட்டது. ஒரு வேலையண்டா கூட இன்னொரு ஆள் இன்னொன்று செய்யத்தான் அதை பார்த்தா இன்னும் செய்வினேன். அந்த நடக்கிறதும் அப்போ அதை பார்த்து செய்கிற பிள்ளையாண்டு இல்லை, ஆனால் அதை வச்சு கருத்துக்கள் தான் பிள்ளை. என்னென்னு சொல்கிறேன், நான் வந்து மத ஒற்றுமைக்காக நடக்கிறேன், அது வந்து பொதுவாக நடக்கிற வேறு. என்னென்னு சொல்கிறேன், நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்ய போகிறேன், சிலங்காய் சுற்றி வர போகிறேன்ட்டு அது வேறு கருத்தாக இருக்கும். அந்த ஆக்கள் சொல்கிற வந்து நடக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை, அதை நான் மத இன கோட்டுப்பாடு நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது என்னன்னு சொல்கிறேன், அதெல்லாம் எல்லாம் பல அதை எங்களை திணிக்கிற மாதிரி, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற விஷயத்த வந்து இன்னொரு ஆள் வந்து எங்கள்கிட்ட சொல்லி திணிக்கிற மாதிரி தான் அது வருது. படம் டிவியில் காட்டுவாங்க, ஒரு படத்தில் கூட அரசியலை கதைக்கும் போது மத ஒற்றுமை காய்ப்பாங்க. அப்போ என்னென்னா சுற்றி சுற்றி எங்களை திணிக்கிற ஒரு விடயங்கள் தான் இது என்று சொல்லலாம். பின்னுக்கு இந்த கதை கேட்கல தெரியாது, வாங்க சொல்லுங்க. என்னென்னு சொல்கிறேன், அது வந்து திணிக்காமல் என்னென்னு சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் தான், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், நான் முதலே சொன்ன மாதிரி தானே, அது ஆக்களில் இன்னொரு ஆள் திணிக்காத பட்சம் வந்து நல்ல விஷயம். மறையாவது அது மட்டும் இல்லை, இப்போ இஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒற்றுமை நான் இதில் கன இடத்துல கதைச்சிருக்கிறேன். கேட்டால் வெளிநாட்டில் உள்ள என்னென்ன உள்நாட்டில் ஒற்றுமை என்று சொல்லிங்கன்னா, ஆனால் எங்கே ஒற்றுமை இருக்குது? இவங்களை ஒன்றை செய்ய போனால் அவங்க அதுக்கு எதிராக செய்வாங்க, அவங்களை ஒன்று செய்ய போனால் இவங்க. நாங்கள் எந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்களும் இல்லை, இந்த அமைப்பை சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. இல்லை, நான் குறிப்பிட்ட இந்த ஒற்றுமைன்ற வரைக்கும் நான் குறிப்பிட்ட கருத்து ஒன்று சொல்லணும். அது வந்து என்னடா, கடந்த சில தினங்களை முன்னம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களோட பேரை சொல்லலாம். என்ன, நான் ஒரு ஆட்கள் சம்மந்தப்பட்டாக்கில் விஜய் தனியாச்சலம் வந்த எம்பி வந்து கனடிய பார்லிமெண்ட் ரெப்ரஸன்மெண்ட் ஆள் வந்து சொல்லிக்கார் வந்து அப்படி அந்த இங்கே வந்து ஒரு தமிழ் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கு, அதை வந்து தமிழர்கள் வந்து புறக்கணிக்க வேண்டாம், வந்து அதை நடத்துகிற வந்து சிடிசி அண்ட் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்புன்ற ஒரு அமைப்பு தான் அதை நடத்துறேன்னு சொல்லி அவர் வந்து வாங்க நீங்களும் வாங்க உங்களோட கருத்து நான் கேட்கணும். அவர் வந்து சொல்லியிருந்தவர் இது என்ன நான் சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒரு பொது மொழியில் வந்து அந்த ஒரு இன்னொரு அமைப்பை எங்களுக்குள்ளேயே நாங்கள் இன்னொரு அமைப்பை இப்படி தப்பாக கதைக்கும் போது நான் என்ன கருதுறேன்டா வந்து எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வந்து நாங்கள் எங்களுக்குள்ள மட்டும் சொல்லல, வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். இங்கே இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இப்போ இவங்களுக்கு என்னடா தனிநாடு என்று இருக்கிறாங்க தனி இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதுகளை வந்து வேறு விதமாக கருதணும். இப்போ சிடிசின்ற ஒரு அமைப்பு வந்து அதில் ஒரு அவர் செய்தது வந்து சரியா பிள்ளையாண்டை தாண்டி வந்து அவர்கள் வந்து வேறு விதமாக வந்து தாண்டிக்கப்படணும். வேறு விதமாண்டா வந்து அவர்களுக்கு எதிராக வந்து வழக்கு தொடரலாம். அதை வந்து தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அமைப்பு வந்து தமிழர் சார்பாக வந்து ஒரு கருத்துக்களை சொல்லணும். அவர் வந்து தங்களை சுயேட்சை ஒன்று செஞ்சு அதை எதிர்த்து அதுக்கான கருத்து சொல்லணும்.
அதை விட்டு அதை நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிற நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா வந்து ஒரு அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து உலக உலகாக்களுக்கு நாங்கள் எங்களை தமிழர்கிட்ட கலை பண்பாடு கலாச்சாரத்தை வந்து எடுத்து காட்டுறோம். அப்போ இவர் அதில் வந்து அதை எதிர்த்து கருத்து சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்களுக்கான ப்ரோக்ராம் இல்லை, வெளியாக்களை சேர்த்து நாங்கள் உள்ளடக்கின ஒரு ப்ரோக்ராம், அப்போ எங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும், அது வெளிநாட்டில் இருக்க எந்த ஒரு அமைப்புகிட்டையும் இல்லை. அதுதான் இப்போ சொல்கிற அமைப்புகளே பழைய காலங்களில் சில சில பிள்ளைகளை விட்டுருப்பினா அப்போ அவை அதுகள சொல்ல மாட்டோம். ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற வேறு ஒரு அமைப்பை தான் கொலை சொல்லுமே தவிர அதை திருத்தி கொண்டு ஒற்றுமையாக கொண்டிருக்கிற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் இது இன்றைக்கு இல்லை உபயோகத்தில் இருந்து நடந்து கொண்டு வர்ற விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு தனிநாடு இல்லை, தமிழருக்கு தனிநாடு இல்லை, எங்கே பார்த்தாலும் இந்த இதெல்லாம் நடக்குது. ஆனால் வெளியில் சொல்லி நாங்கள் ஒற்றுமையாக செய்கிறோம் ஒற்றுமையாக செய்கிறோம் என்றால் எங்கே அந்த ஒற்றுமை இருக்கிறது? ஆனால் என்ன பொறுத்தவரையில் நீங்கள் இந்த திருவிழான்றது ஓரளவில் இப்போ பிரம்மாண்டமாக வந்துட்டது. இப்போ மக்கள் என்னென்னா இப்போ சமர் தானே, அப்போ சமருக்கு அவை எதிர்பார்க்குறதுன்ற ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்த போய் ஒரு மியூசிக்கை கேட்டுக்கொண்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஆக்களை சந்திச்சு கதைச்சு அப்படியான அன்னபடியாக என்ன பொறுத்தவரையில் இந்த விழாக்கு பிறந்துக்கான மக்கள் வெறினுன்றது தான் என் ஒரு கணிப்பு. அப்படியே பின்னு பார்த்தீங்கன்னா கனடாவினுடைய அந்த லீஷா ஏர்க்ராஃப்ட்டு ஏற்காடாவில் ஓப்பரேட் பண்ணுற ரூட்ஸ் அண்ட் ஃப்ளைட்டுங்க. இது வந்து ஏர்பஸ் வந்து 321 மாடல் ஃப்ளைட் பார்க்க வடிவாயிரு அங்காலே அப்படியே வந்து ரங்கி ரங்கி போய்கொண்டிருக்கு. ஒன்று பின்னால் ஒன்று இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு உண்டா வந்து ஒன்று இந்த டைம் வந்து பீக் டைம் தானே சொன்ன முதல்ல ட்ரெயின்லேருந்து ஒரு நாலு வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் ஃப்ளைட் ஃபுல்லாக வந்து படம் பண்ணுறது. இந்தியாவிலே மாக்கள் பார்க்க இடம் பார்க்க முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து அந்த சின்ன பிள்ளையில் வந்து நிறைய பேர் வந்து இப்படி கூட்டி கொண்டு வந்து ஃப்ளைட்டில் காட்டி அந்த இப்போ இதை காட்டி கூட்டிக்கொண்டு வர இந்த இந்த லொக்கேஷனை கூட்டிக்கொண்டு வரவை அப்படியே பின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராவில் தெரியுது தெரியுமன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அந்த அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாயிண்ட் டொட் டொட் மாதிரி. இது வந்து என்னென்னா அந்த ஹோல்டிங் பேட்டர்னு சொல்கிறேன். ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு பேட்டர்லாம் வந்து லேண்ட் ஆகணும். இப்போ நாங்கள் ரோட்டு மாதிரி தானே எப்படி எங்கே வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணுமோ அதே மாதிரி எல்லா ஃப்ளைட்டும் வந்து நேவிகேஷன் அதாவது அந்த ஏரில் வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை தான் அந்த அந்த ஃப்ளைட் வந்து அவர் லைன் அப் பண்ணி வருவினோம். வந்தாதில் திரும்பி அந்த ஹோல்டிங் பேட்டர்லாம் நின்று தான் இறங்கணும். இப்போ இதில் வந்து ஏதாவது அவைக்கு ஒரு எமர்ஜென்சியோட உண்டாக்குண்டா அவை வந்து என்ன செய்வினோம்டா அப்படியே இறங்காமல் அப்படியே டவே பண்ணி திருப்பி ஒரு திருப்பி சுற்றி கொண்டு வரலாம். சாரி ஜன்னா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே திருவிழா பெரிய அளவில் நடக்கிறதான அதை பெரிய உங்களை கருத்து என்னென்னு சொன்னால் நேற்று ஒரு ஆள் அந்த ஒன்று கூடல கட்டினம் இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகணும் அப்படியான கருத்துக்களும் சில பேர் மத்தியில் வருகுது. ஆனால் நான் இதுவரையில் அப்படி ஒரு கருத்தை கேள்விப்படையில் உங்களோட கருத்து என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் உலகத்திலே இதுதான் நம்பர் ஒன்னான ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட். நிறைய தமிழர்கள் அதுவும் வட அமெரிக்காலேயே பெரிய ஒன்று கூடல் இது வந்து அடுத்த இங்கே இல்லை எல்லா நாட்டு மக்களும் பாலினம் எங்களோட தமிழ் மக்கள் எப்படியான பலத்தோட வாழ்ந்தவன்ற காட்டுறதுக்கும் எங்களோட கல்ச்சரை காட்டுறதுக்குமான ஒரு ஒரு திருவிழா ரெண்டு நாள் திருவிழா தான் இது. இதுக்குள்ளே வந்து எந்தவித அரசியலும் வேறு எந்த விஷயமும் இதுக்குள்ளே சம்மந்தப்படாது. அப்போ இதை வந்து அரசியல் மயப்படுத்தாமல் தமிழ் மக்களுக்கான ஒரு அங்கீகாரமான விடயமாக தமிழ் மக்களுக்கான ஒரு அதையோட ஒரு எதுவுமே இல்லாமல் வந்தார்கள். கனடாவுக்கும் சரி உலக நாடுகளுக்கும் எதுவுமே இல்லாமல் வந்த மக்கள் வந்து எப்படி ஒரு ஒரு வீதியை மறைச்சு மிக முக்கியமான ஒரு கனடாவின் வீதியை மறைச்சு எப்படி ஒரு விழா செய்யணும் ஒரு தெரு திருவிழா செய்யணுன்றதை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. சிடிசி மேல எங்களுக்கு உங்களுக்கு யார் மேலேயும் 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் தமிழ் திருவிழான்றது அங்கே எல்லாம் கடை போட போகிறார்கள் வந்து எங்களோட சாதாரண மக்கள் அதைக்கும் இந்த அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு நினைவேந்த கூட்டத்தில் போய் வந்து கொந்தளிச்சு என்ன வேணால் பேசலாம். ஆனால் அங்கே இருக்கிற மூன்றாவது தின மக்கள் வந்து அதாவது கனடியர் வந்து எங்களை எப்படி யோசிப்பார்ன்றதை நாங்கள் யோசிப்போம். அதாவது இப்போ அதுக்காக நாங்கள் இப்போ தமிழ் பேரவை செய்தது சரி என்று சொல்லி நாங்கள் விரையில் ஏன்னா அவர்கள் அவர்களும் எங்கள் கருத்தின்படி அவர்கள் பிள்ளை விட்டுருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இப்படி ஒரு பெரிய விழா உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டியே நாங்கள் அதில் போய் குழப்புறதும் வெளியில் வரப்போகுது. இது சம்பந்தமான கதைகளும் வெளியில் வரும். அப்படி என்றைக்குள்ள தமிழ் இனத்தை பற்றி மற்ற நாடுகள் என்ன நைப்பினம் என்றதையும் நாங்கள் யோசிக்கணும். இது ஒரு பொது தமிழருக்கு ஒரு பொதுவான விழா. ஆனால் இதை நாங்கள் பிரச்சனை கொடுக்காமல் விடலாம். வேறு வேறு இப்போ நீங்கள் கபிலன் சொன்ன மாதிரி வேறு வேறு சமயங்களில் வேறு வேறு விதமாக அவருக்கான ப்ரெஷர்களை கொடுக்கலாம் என்றதான் எங்கிட்ட உள்நாட்டு அமைப்பில் பார்த்தா வந்து ஏதாவது பிளவிட்டா கூட உடனே ரிசைன் பண்ணிட்டோம். அதாவது இந்த கலாச்சார பண்பாக வச்சுக்கணும் அந்த அப்படி ஒரு நாட்டில் வந்து தமிழாக்கள் இருந்து கூடாது. இந்த வரைக்கும் அந்த சிட்டிஸ்லேருந்து வந்து அதை செஞ்சாக்கள் வந்து ரிசைன் பண்ணாமல் இருக்கணும் இல்லை வந்து அதெல்லாம் வந்து எங்கிட்ட என்னென்னு சொல்கிறேன் எங்கள் துரதிசம் வந்தோம்னா சொல்லணும். என்ன வந்து அப்படியான சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் கூட நிறைய தமிழாக்கள் வந்து அவை இல்லை அந்த டைமில் ரிசைன் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தவன் ஆனால் இந்த வரைக்கும் பதவியிலே இல்லை அதே அவைன்ற தலைமைத்துவத்துலான் இருக்கேன்.
இது வந்து 350 அனுப்பு இந்த 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 கடந்த ரெண்டு வருடங்கள்ல வந்து வந்த செய்யப்பட்ட விமானம் ஓகே இதெல்லாம் வந்து அந்த என்னன்னு சொல்ற ஃபியூல் எல்லாம் வந்து பயங்கர குறைவு என்வயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான சொல்லி இது ஆட் பண்ணியிருக்கேன் அறிவிப்பினம் அது என்னன்னா வந்து ஒரு கணக்கெடுப்புக்காக வந்து ஏதாவது நடந்தால் கூட கேமராக்கள் எல்லாம் வந்து வந்து அங்கே அந்த இருக்கு நான் சொன்னேன் ஓ அந்த அந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த கேமரா வந்து அப்படியே அதெல்லாம் பார்ப்பாங்க என்னடா சேஃப்டிக்காக இப்போ நாங்கள் வந்து இதில் பார்க்கலாம் ஆனால் வந்து நாங்கள் இதை செஞ்சா கொண்டா அவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறக்காக